தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்ய மாறி ஆத நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் திருமூலர் திருமந்திரம் முதல்ல வந்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அதிகமான நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க பிராணாயாமம் பற்றி இன்னும் விளக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திருமூலர் திருமந்திரத்தை தினமும் நாம் வாசிக்க வேண்டும் அது வாசித்தாலே மனம் மகிழ்ச்சி அடையும் மனம் நெகிழ்ச்சி அடையும் மனம் குதூகலம் அடையும் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும் இதை வந்து திருமூலரை சொல்றார் அது எந்த பாடல் பார்க்கலாம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னுவர் அன்றே மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த திருமூலர் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை உள்ளடக்கியது இந்த உலக அறிவதற்காக நந்தியம் பெருமாள் அவர்களால் அருளப்பட்டது இந்த திருமந்திரம் அதை தினமும் காலையில் எழுந்து படிக்க வேண்டும் ஓத வேண்டும் என்று சொல்கிறார் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதி மனசுக்குள்ள அதை ஆழமாக பொருள் புரிந்து தினமும் படிக்க வேண்டும் ஓத வேண்டும் ஞானத் தலைவனை நன்னுவர் அன்றே இறைவனை அடைய வேண்டும் ஞானம் என்பது அறிவு அறிவுக்கு தலைவனாக நம்முடைய ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைவதற்கு இறை சித்தியை அடைவதற்கு இந்த திருமந்திரம் பயன்படும் என்று சொல்கிறார் அதனால் அனைத்து வயதினரும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் திருமூலருடைய திருமந்திரம் சரி இந்த திருமந்திரத்தை படித்து பொருள் புரிந்து கொண்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்கிறது எனக்கு தெரியுது ஆனால் இதற்கான எளிய உரைகள்லாம் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது அந்த நூல்களை நாம் படித்து பொருள் புரிந்து கொள்ளலாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா திருமூலர் எந்த கோணத்தில் அதை எழுதினார் என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது திருமூலருடைய கோணத்தை நாற்பத்தி நான்கு நூல்கள் மூலமாக வெவ்வேறு கோணத்திலே சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் பேராசிரியர்கள் சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நாற்பத்தி நான்கு நூல்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் நிறைய நூல் வந்து கொண்டே இருக்கிறது நாற்பத்தி நான்கு நூல்கள் வெவ்வேறு கோணத்திலே திருமந்திரத்தை சிந்தித்திருக்கிறார்கள் அந்த சிந்தனை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் படிக்கும்போது ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அதுதான் பொருள் இதுதான் சரியான பொருளான்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பொருள் தோணுச்சுனா அந்த பொருளை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரிந்த பொருளை நீங்கள் உணர்ந்து படிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பல்முக நோக்கிலே திருமூலர் சொல்லியிருக்க அதனால் நீங்கள் படிக்க படிக்க தான் அது வந்து புரியும் அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பிராணாயாமம் ஏற்கனவே பிராணாயாமம் பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்ந்து அந்த தொகுப்புகள் ப கடந்த பகுதியை நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் இப்போது அதை பற்றி தொடர்ச்சியாக செய்முறை விளக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதுக்கு பிராணாயாமம் செய்யணும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது நான் நினச்சதெல்லாம் சாதிக்கணுங்க நான் வந்து வேலைக்கு இருக்கேன் எனக்கு பெட்டர் சம்பளம் நல்ல சேலரி வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் அதுக்கு எதாவது உதவி பண்ணுமா இந்த திருமந்திரம் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காங்க அல்லது எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலையே அதுக்கு உதவி செய்யுமா இந்த திருமந்திரம் கல்யாணம் ஆயிடுச்சு சமீப காலமாக எங்கள் எங்கள் எனக்கும் என்னுடைய இணையருக்கும் சண்டை வந்துட்டுருக்கு இதுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்குமா திருமந்திரம் அடுத்து கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு குழந்தை பேர் இல்லை அதற்கு திருமந்திரம் தீர்வு தருமா ஒருத்தருட்ட கடன் கொடுத்துட்டேன் அது திருப்பி வாங்க முடியல தரம் தரம் சொல்கிறாரு நண்பராக இருக்கார் பேச முடியல அது கிடச்சிருமா நமக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு விடை உண்டு அதுதான் மூச்சு பயிற்சி நம்முடைய எண்ணங்களினுடைய வெளிப்பாடு தான் மூச்சு பயிற்சி மூச்சினுடைய இயக்கம் மூச்சு பயிற்சி மூலமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இப்போ வந்து செய்முறை விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை பற்றி திருமூலர் ஆழமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும் திருமூலர் காலத்தில் இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா காலத்துக்குமே அவர் சொல்கிறது வந்து மூச்சுதான் மூச்சை கவனியுங்கள் என்பது திருமூலருடைய தாரக மந்திரமாக மறைபொருளாக இருக்கிறது மனதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நம் மனதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப உதவி பண்ணுது இதில் நிறைய பாடல்கள் மூலமாக இதை வந்து உணரலாம் அற்புதமாக சொல்கிறார் இதை வந்து நம்ம புரிந்து கொண்டால் நாம் வந்து கவலைப்படவே மாட்டோம் ஆமாம் எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும் கங்கையில் குளித்து மூழ்கினால் பிரச்சனை கிடைக்குமா பிரச்சனை தீர்வு ஆகுமா காவிரியில் நான் குளித்து எழுந்தால் எனக்கு இந்த பிரச்சனை தீர்வு தீர்வு கிடைக்குமா காசிக்கு போனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குமா மகாமக குளத்திலே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழாக கொண்டாடுகிறோமே அந்த குளத்திலே மூழ்கி எழுந்தால் எனக்கு தீர்வு கிடைக்குமா என்ற எல்லா கேள்விக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் இந்த பாடல் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைக்கட மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைக்கட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இளோரே உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அதாவது உள்ளத்திலே பல நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் நீங்களும் கவனிச்சிட்ருக்கீங்க பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் எண்ணம் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க ஆமாம் அதனால் நிறைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது எதிர்காலம் பற்றி நிகழ்காலம் பற்றி இறந்த காலம் பற்றி இன்னும் கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது உள்ளத்தில் உள்ள உளபல தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைக்கடை இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப சிந்திக்கணும் இப்போ நான் சொன்னோமே தொடக்கத்தில் என்னென்னலாம் பிரச்சனையெல்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகளை கண்ணை மூடி உட்காந்து நாம் என்ன பண்ணணும் சிந்தனை செய்யணும் சிந்தனை பண்ணணும் எங்கேருந்து இதை உ உருவாச்சு இந்த பிரச்சனை இது எப்போ வந்து தொடங்கிச்சு இது இதுக்கு என்ன தீர்வு என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும் அதுதான் இந்த பாடலுடைய ஆழமான பொருள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் குளத்தில் இல்லை நம்ம மனசுக்குள்ளே நின்று அதை சிந்தனை பண்ணுங்க ஆடார் வினை கெடை அந்த வினை செய்ய வினை என்பது செயல் அந்த வினையை சிறப்பாக ஆக்கி கொள்வதற்கு அந்த வினையை நல்வினையாக மாற்றுவதற்கு அந்த வினையை சிறப்பாக்கி நாம் உயர்வதற்கு திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் சிந்தனை பண்ணணும் பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே இதுக்காக நிறைய கோவில் குளம் அலைஞ்ச அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பள்ளமும் மேடும் பறந்து திரிவரை எல்லா இடத்துக்கும் போய் அலைகிறாங்க தீர்வு கிடைக்கலையே அப்படின்ட்டு கள்ள மன உடை கல்வியுள்ள கள்ள மனம் உடை அப்படிப்பட்ட மனம் உடையவங்க நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாரு கள்ள மனம் உடையவர் நமக்குள்ளே இருக்கிற குறையை நாம் தான் தீர்க்க முடியுமோ ஒழிய வேற யாரும் தீர்க்க முடியாது அதுக்காக கோவில் குளம் போகக்கூடாது அப்படின்னு பொருள் எடுத்துக்க முடியாது கோவில் குளம் போவதனுடைய நோக்கம் என்னென்னா மனம் ஆறுதல் அடையும் ஆனால் அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும் கண்ணை மூடி அமர்ந்து சிந்திக்க வேண்டும் உளவியல் வந்துருச்சதில்ல அப்போ இந்த உளவியலை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இதை மூச்சு பயிற்சி மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த பகுதியில் அது எப்படி நம்ம வந்து பிரச்சனைகள் விடுபடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளத்தில் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைக்கட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்வியிலோரே நாலேஜ் இருக்காதவங்க கல்வியிலோரேன்னு சொல்லிட்டார் கள்ள மனமுடைய கல்வியுழோர் அப்படின்றாங்க கல்வியே கல்வி அறிவு இல்லாதவங்க கள்ளம் மனமுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு யாரை எல்லா வெளியில் போய் தேடுறீங்க பிரச்சனைக்கான தீர்வு வெளியில் இல்லை உங்கள் மனதிற்குள்ளே இருக்கிறது மனதம் மனம்தான் அடிப்படை காரணம் என்று சொல்கிறார் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஆத நண்பர்களுக்கு அன்பான வணக்கம்